உமது வீட்டில் பயணங்கள் துணிந்து மகள அருள் புரிவிதாகும். தந்தை ஆகியோடும் துயாவியாக
Thank you.
கட்டளையாக கட்டிக்கப்பட்டு நான் அமைச்சு நாங்கள்
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு கொடுத்து சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். எங்கள் பாவங்கள் பல தினங்களில் பாராமல் நாம் இங்கே கண்ணோக்கி
எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குறிப்பவர் என்னோடு இணைந்திருந்தார். நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர் நான் சொல்லி அதனால் நாங்கள் மகிழ்ந்திருக்க புரிகிறார்.
Thank you.
ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் எங்களுடைய சிறிய நில பொழுதை ஆண்டவரோடு செலவிடுவோம். ஆண்டவர் ஜெயசுத்தம் சொல்லப்படைய பார்த்து நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சுவை அன்பமாக சுவைத்த பேதுருவான ஆண்டவரை நாங்கள் யாருமோ வாழ்ந்து பார்த்துகள் எல்லாம் உங்களிடம் தானே உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே மேலே எங்கள் பஞ்சமத்தை வேண்டுவான ஆண்டவற்றின் பிரசனத்துறை தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரேசு உயிர்த்தொழுப்பாடு எல்லாவும் சுற்றுலகை தோற்றி அவர்களோடு தனது உரையாக அவை அப்போது சூழல்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டார்கள். அப்பை உடைக்கப்படுகின்ற போது ஆண்டவர் தன்னை உடைத்து பகிர்ந்து போது ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை சூழல்கள் உணர்ந்துள்ளார்கள். அப்போது அந்த சூழல்கள் ஆண்டவருடைய வார்த்தையையும் வல்லமையையும் நிறைந்த ஆசீர்வாதத்தையும் சுவைத்தவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களோடு மாலை நேரமாக அந்த சிறுகளுடைய சுவைத்தல் அந்த அனுபவம் ஆண்டவருக்குள்ளே நிறைந்திருந்தது. சோழர் சொல்கிறேன் ஆண்டவர் உயிர்த்திருந்த பிற்பாடு ஆண்டவர் தொட்டு உணர்ந்து அவனை சுவைத்து பார்க்க வேண்டும், அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகளை
Thank you.
Thank you.
மற்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது சாதாரணமான ஒரு அனுபவம். நாம் யார் என்று கேட்டால் ஆண்டவரையும் என்னையும் அதிகமாக பிணைத்து நெருக்கமாக வைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் ஆண்டவர் இறைவனாக உயிருள்ள விதமாக கிடைக்கப்பட்ட கடவுள் சாய் என்பதை உணர்ந்து கொள்ளும். தனித்துவமாக ஆண்டவர் என்னை அன்பு செய்தார், தனித்துவமாக ஆண்டவர்களை படைத்தார், தனித்துவமான ஆற்றல் திறமையோடும் வல்லமையோடும் ஆண்டவர்களை படைத்தார், உருவாக்கினார். ஆகவே நான் கடவுள் பார்வையில் மேலாண்மம் என்பதை உணர்கின்றான். அடுத்திருப்பவரும் அதே பார்வையில் நான் படைக்கப்பட்டார். கடவுளின் சாயலாகவும் கடவுளின் வல்லமையோடு ஆற்றலோடும் தனிப்பட்ட குழந்தைகளோடும் ஒன்றிணைந்து வாழ்கின்ற பொழுது பிரியமான சகோதர சோதரிகளே, பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கின்றோம். சொன்னார், என்னோடு இணைந்திருந்தால் அன்று இவர்கள் கனி கொடுக்க முடியாது. அந்த இணைப்பை உருவாக்குவது அந்த வித்தியாசத்தான் என்பதை சகோதர சோதரிகளே. சிறப்பாக திருமண அனுசாரத்தின் போது நீங்கள் இனி இருவர்கள் மாறாக ஒரே சக்தியையும் ஆண்டவர்களோடு இணைந்து உள்ள ஆழமான உறவையும் நான்
எங்கள் வாழ்விலிருந்த சவால்களும் கண்ணங்களும் துக்கங்களும் கலக்கங்களும் எங்களுக்கு பொருட்டாமே தெரியாது. அன்றைய சந்தோஷம் என்று சொன்னால், என் நிறைவன், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கியவர், எனக்கு அருள் தந்தவர், எனக்கு வாழ்வு தந்தவர், ஆற்றலாளும் வல்லமையாளும் அதிர்ஷ்டத்தாலும் நிரப்பிய இறைவன், என் போக்கும் படத்திலும் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எனக்கு அடைக்கலமாக இருப்பார். என்ன உறுதியான நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசமும் எனக்கு இருக்கும்போது என்னை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. அந்த நான் சுவைத்த அந்த இறைவனை நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கஷ்டத்தாலும் துன்பத்தாலும் நான் சுமந்த வலிகளையும் மற்றவர்களுக்கு காண்பொழுவேன். அவர் வாழ்ந்தவர் சாயப்படுவே அவருக்குள்ள தனிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் திறமையும் அதிசயமும் இருக்கிறது என்பதை பிரியமான சகோதரர்களே நான் உணர்ந்து கொள்வேன். அப்போது வேறும் பரிசுத்தம் கத்தோலிக்க ஒரே திருச்சபை மக்களாக ஒரே ஆண்டவர் மக்களாக ஒரே இறைவனும் பிள்ளைகளாக நான். ஆனால் இந்த ப்ரோசஸ், இந்த நிலைப்பாடு மிகவும் கடினமான விவாதங்கள் காகத்தும் தாக்குதல்களையும் சவால்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதோ அந்த பொறுமை எங்களுக்கு இருக்கின்றதாக தான் பிரச்சனை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து நாங்கள் பிரச்சனை கூட போடுவோம், சவால்கள் கொடுப்போம். அதனால பல்வேறு கட்ட வழிகளையும் நிறைய சமயங்களை வெற்றிக்கொள்வோம், நிறைய துன்பங்களை நாங்கள் வெற்றிக்கொள்வோம். ஆகவே அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போதுதான் மிகுந்த கை கொடுக்க முடியும். ஆண்டவர் என்னை ஒரு அதிசயமிக்க மனிதனாக படைத்தார். தனிப்பட்ட என்னை போன்று மற்றவர்கள் பார்க்க முடியாது, எனக்கு இருக்கின்ற குறையை போய் மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, விட முடியாது. நான் தனிப்பட்ட ஆற்றலோடும் வல்லமையோடும் மனிதத்தன்மையோடும் மனித ஆயுத்தன்மையோடும் படைக்கப்பட்டவர். அதை மற்றவர்கள் பார்ப்பதும் கூட ஒப்பிட்டு பார்ப்பதும் கூட உலக ஆசிரியர்களை உடல் ஒருவர் அறியாத நினைவாகவே தெரிவிப்பார்கள்.
Thank you.
நாளைய நாள் மீமான முதல் நாள் உங்களுடைய பாதுகாவலர்களாக